டே 3 கொரோனா வைரஸினால் ஏற்பட்ட முழு ஊரடங்கு உத்தரவின் 3 அதோட காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த காட்சி வந்து கரெக்டாக நந்தன சிக்னல் எவ்வளோ பேர் கிராஸ் பண்ணியிருக்கீங்க அவங்க பார்த்த இடம் தான். அது சுத்தமாக வெறிச்சோடி கிடக்குது. நந்தன மெட்ரோ ஸ்டேஷன் நீங்கள் பார்க்குறது லெஃப்டில், ஒரு சில பைக்குகளும் சில கார்களும் தான் இங்கே வந்து அவசர தேவைக்காக போய்கொண்டிருக்கிறது. மற்றபடி பொதுமக்கள் எனக்கு தெரிஞ்சு மெயின் ரோட்டில் ரொம்ப அதிகமாக வரலன்னு தான் சொல்ல முடியும். இந்த 3 நாளில் பார்த்த விஷயங்களை உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் அவசரத்துக்காக மக்கள் வந்து போகிறாங்க. அதை வந்து காவல்துறையும் அந்த ஐடென்டி கார்டை பார்த்து விடுறாங்க. அங்கங்கே காவல்துறை வந்து அதிகமாக செக்கிங் இருக்குது. இதுக்கான முக்கிய காரணமே வந்து ஏன் நம்ம உள்ளே இருக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் பார்க்க போகிறது வந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரப்போகுது. வீட்டில் இருக்காத வெளியே வந்து பொருளை வாங்கு, உல்லாசமாக ஹாப்பியாக இரு, வாங்கிட்டே இரு வாங்கிட்டே இருன்னு வளர்க்கப்பட்ட இந்திய சமூகத்தை இந்த 144 போட்டி முழு கடவுளின் கீழ் இதை வைக்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாட்களில் தான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு நாட்களில் இது 3வது நாளை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து அண்ணா அறிவாலயம். அந்த அண்ணா அறிவாலயத்தை கிராஸ் பண்ணி நான் ஜெமினியை நோக்கி போயிட்டுருக்கேன். அதாவது அத்தியாவசிய பொருளான எல்லா கடைகளும் குறிப்பிட்ட நேரம் மட்டும் திறந்திருக்குன்னு ஒரு அறிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற முன்னாடி பார்க்குற இப்போ விஷுவலில் வந்து ஒரு ட்ரக் ஃபுல்லாக வந்து ரா மெட்டீரியல், அதாவது அரிசி பருப்பு எது வேணால் இருக்கலாம், அவசர தேவைக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள் அங்கங்கே வந்து இது தடுப்பு சுவர்கள் போடப்பட்டிருக்கு. இது நம்ம ஏறப்போகிற இடம் வந்து ஜெமினி ஃப்ளைஓவர். இது ஃபுல்லாகவே வந்து ட்ரக் ஃபுல்லாக வந்து அவசர தேவைக்காக ரேஷன் பொருட்களை ஏற்றி கொண்டு செல்கிறாங்க. ஆங்காங்கே மக்கள் வந்து தெருவோர மக்கள் எந்த விதமான வசதியும் இல்லாமல் உக்காந்துட்டு நிராயுதபானையாக உட்காந்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இப்போ இது நீங்கள் பார்க்குறது வந்து எல்ஐசி. எல்லாரும் ஆவலாக பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருந்தது ஒரு காலத்தில் நம்மளுக்கெல்லாம். சென்னைன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்ஐசியை காட்டினா சென்னையை காட்டினா போல் ஒரு ஐடென்டிஃபைடு இடம். இந்த இடத்த இப்போ பாருங்கள், இது போல் வெறிச்சோடு என்னைக்காச்சும் யாரும் பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இப்போ வந்து எல்ஐசி. முழுக்க முழுக்க அத்தியாவசிய தேவைகளை தவிர மக்கள் யாருமே வந்து இங்கே வரவே இல்லை. இதுதான் வந்து அரசினர் தோட்டம், இதுதான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே நீங்கள் பார்க்குறது பிஆர்என் சென்ஸு, மவுண்ட் ரோட் ஸ்பென்சர் தாண்டி சிம்சன் பக்கத்தில் உள்ள பஸ் ஸ்டாப் தான் அது. இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து லைட் ஹவுஸ் பக்கத்தில் உள்ள மீன் கடைகளோட ஏரியா. ரொம்ப அதிகமான மக்கள் வந்து இங்கே வந்து மீன் வாங்குவாங்க. எக்கச்சக்க கடைகள் இருக்கும் இந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் உள்ள ஏரியாவை வந்து யாரும் மறக்க முடியாது. பீச்சுக்கு வந்து அத்தனை பேர் இந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறி பார்த்துருப்பீங்க. இது போல் வெறிச்சோடியோ, இது போல் வந்து முழு அடைப்பு கடை நேரத்தில் கூட சாயந்தரம் 5 மணிக்கு மேலே எல்லோரும் வந்துடுவோம். பீச்சு தான் வந்து எட்டி பார்க்க வேண்டிய இடம். அங்கே கூட வந்து எல்லாத்தையும் அடைக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கடை தான். இந்த கடை இன்னையோடு சொல்கிறாங்க, இந்த 3வது நாள் சொல்கிறாங்க இதுக்கு மேலே மீன் வராதான், அதனால் இருக்கிற மீனை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மீன் கடைக்காரர்கள் 2-3 பேர் தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் இங்கே இருக்கீங்க, எவ்வளோ நாள் இருக்கீங்க? பிஸ்கட்டு தண்ணி வண்ணு வண்ணு தராதோ பிஸ்கட்டு தண்ணி சார். உங்கள் பேர் என்ன? இமாம்பி. ஆ இமாம்பி. எங்கே இருக்கீங்க? திருப்பதி மாதிரி. திருப்பதியா? இங்க எவ்வளவு நாள் இருக்கீங்க? பஸ் இல்ல, ஆட்டோ இல்ல, போலாம் ஆட்டோ இல்ல, பஸ் இல்ல, ஊரி போலாம். டெய்லி சாப்பாடுக்கு என்ன பண்றீங்க? டெய்லி அது அம்மா ஹோட்டல். அம்மா ஹோட்டல் தானா? அங்க ஃப்ரீயா குடுக்குறாங்களா? இல்ல காசு
காசு உங்களுக்கு தான் காசு கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. ஆ உங்கள நீங்களா இது போல முகமூடி எல்லாம் போட தேவையில்லையா? ஆ சரி, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? டெய்லி அம்மா ஹோட்டல சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கீங்க? இட்லி, மத்தியானம் சாம்பார் சாப்பாடு, வேற நைட்ல கொசுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? ஊர் இல்ல சார், கொசுல ஒண்ணா சார். தோம் உங்க பேர் என்ன பாடு? மாரியம்மா. மாரியம்மா. மாரியம்மனா? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எங்க ஊர் நாமக்கல் கேண்டி போய் போய் தொலைவில் இறங்குவேன். நாமக்கல்ல இருந்து நாமக்கல் சைடு வண்டி தொலைவில் இறங்கினா உள்ளார்பழையும் போவேன். இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகுன்றாங்களா? இது போல அம்மா ஹோட்டல சாப்பிட்டு இருக்க முடியுமா உங்களால? என்ன பண்றதுங்க சார், ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகுமா சொல்றாங்க? இன்னும் 21 நாள், இன்னும் 19 நாள் இருக்கு உங்களுக்கு, இதே போல இருக்கும். உங்க உடம்புக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லைங்க. நல்லா இருங்க. அம்மா ஹோட்டலே தான் சாப்பிட்டு யாரோ 10,000-20,000 கொடுத்தா அதை வச்சு அம்மா ஹோட்டல போய் வாங்கி சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு அம்மா ஹோட்டல சாப்பிடுறது எவ்வளவு செலவாது? அது நேரம் 5-5 ரூபா, 3 வேளையானா 15 ரூபா. 15 ரூபா. இது நீங்க பாக்குறது போர் குவாலிட்டி வீடியோ தான். அவங்க வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு நான் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்க உள்ள ஐடி பார்க்கை தான் வந்து கிராஸ் பண்ணிட்டுருக்கேன். இது ஒரு லேண்ட்மார்க் பிளேஸ். கடந்த ஒரு 10 வருஷமாக ஆயிரக்கணக்கான ஐடி தொழிலாளர்களை இங்கே வந்து காணவும் முடியல. அந்த வருத்தத்தோடு இன்றைய நிலவரத்தை உங்கள் முன்னாடி காட்டிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.